நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆந்திரா சித்தூர் மாவட்டம் பதனப்பள்ளியில் ரேணுகா தேவி பாலசுப்ரமணியன் தம்பதியினர் வசித்து வந்தனர் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகளும் உள்ளனர் சித்தூரில் தனது புத்தக விற்பனை தொழில் சரிவர ஓடாதால் திருப்பதியில் டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கி பாலசுப்பிரமணியன் அங்கே தங்கி தனியாக வசித்து வந்தார் கணவன் இல்லாத சமயத்தில் உள்ளூரில் செயல்பட்டு வந்த சமூக சேவை நிறுவனத்தில் ரேணுகா தேவி உறுப்பினரானார் அந்த அமைப்பின் தலைவராக இருந்த நாகரெட்டி ரேணுகா தேவிக்கு ஏற்பட்ட நட்பானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதனால் கணவன் இல்லாததை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கள்ளக்காதல் ஜோடிகள் அவ்வப்போது உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சொந்த ஊரிலேயே பாலசுப்ரமணியன் டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்க தம்பதிகளுக்கிடையே அவ்வப்போது மோதலும் வெடித்தது இதனால் கள்ளக்காதலுடன் தனிமையில் பொழுதை கடுக்க முடியாமல் ரேணுகாதேவி காவலையுடன் இருந்துள்ளார் மேலும் ஊர் திரும்பிய கணவன் காதலுக்கு தொல்லையாக இருந்ததால் அவரை கொலை செய்ய கடந்த இரண்டு மாதங்களாகவே திட்டமிட்டு வந்திருக்கிறார் ரேணுகாதேவி இந்த நிலையில்தான் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது சாலையில் நடமாட்டம் இருக்காது என்பதால் கணவனை தீட்டுக்கட்ட இதுதான் சரியான தருணம் என்ற முடிவில் காதலனான நாகி ரெட்டியுடன் கொலை திட்டத்தை வகுத்துள்ளார் ரேணுகாதேவி திட்டமிட்டபடி கடந்த சனிக்கிழமை இரவு நேரத்தில் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி கணவனான பாலசுப்பிரமணியத்தை மருந்து வாங்க அனுப்பியுள்ளார் பைக்கில் சென்ற பாலசுப்பிரமணியனும் சாலையில் லாரி மோரி ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பாலசுப்பிரமணியத்தின் சகோதரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில்தான் விபத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினார்கள் கணவன் மரணத்தின் போது அவரது மனைவி எந்த கவலையும் இன்றி சிரித்துக் கொண்டிருந்ததையும் போலீசார் கவனிக்க தவறவில்லை மனைவி ரேணிகா தேவியின் செல்போன் அழைப்புகளை போலீசார் ஆய்வு செய்த போதுதான் விபத்து நடந்த சமயத்தில் காதலனான நாகிரெட்டி லாரி ஓட்டுநர் ஆகியோருடன் பேசியதும் உறுதியானது விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை பிடித்த போலீசார் அவரிடம் நடத்திய தீவிரமான விசாரணையில் மொத்த பின்னணியும் அம்பலமானது விசாரணையில்தான் மனைவி ரேணுகா தேவியும் கள்ளக்காதனும் சேர்ந்துதான் தனக்கு பணம் கொடுத்து அவரை கணவரை கொலை செய்ய சொன்னதாக வாக்குமூலமும் அளித்துள்ளார் இதையடுத்து ரேணுகா தேவி ராகி ரெட்டியை கைது செய்த போலீசார் இருவரையுமே சிறையில் அடைத்துள்ளனர் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி கார் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதலும் செய்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துகளை மறக்காமல் பண்ணுங்க